வணக்க மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்படி என்ன முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அப்டேட்டு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் வந்து பார்த்திங்கன்னா AN-94 அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு என்ன ஒரு பமானிச சக்தி கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கலாம். அதாவது போன வீடியோலேயே சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் போன வீடியோவில் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ கன்ஃபார்மான பவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி ஷாப் கொண்டு வராங்களா மாட்டாங்களா, போன மந்த் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த்து நம்மளுக்கு மிஸ்டி ஷாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு ரேம்பேஜ் ஈவெண்டில் உள்ள, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற ஒரு அமௌண்ட்டு, ஃப்ரீ அமௌண்ட்டை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய யோ கன்று ஸ்கின் எப்படி இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்லாம் எப்படி இருக்குமா இருக்காதா, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்க வந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கில் பெறலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் சர்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மந்த் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டில் இருக்குது, வரவே வராதுன்னா சொல்ல முடியாது, டவுட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மனதில் உள்ள தைரியத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தைரியமாகவே வச்சுக்கிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் நல்லது தான். இந்த பிரேசில் சர்வரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை டைமண்டுக்கு விற்கிறாங்க மிஸ்ட்ரி ஷாப் அப்படிங்கிறத பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ டைமண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு கே கேரக்டர் அமௌண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 49 டைமண்டில் கொடுக்குறாங்க. ஆடா பாவிகளா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாருங்கள், இந்த ஒரு கார் அமௌண்ட்டு இதுவும் 49 டைமண்ட், ஆடா பாவிகளா நம்மளோட சர்வருக்குலாம் 100 டைமண்ட் அப்படின்னு கொடுத்தா உடனே ஓடிக்கிட்டு அவ்வளோ வெறும் டாப் அப் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பட் இருந்தாலும் பிரேசில் சர்வர் மாதிரி நம்ம சர்வர் இல்லை அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. ரைட்டு ஓகே விடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுவிச் பண்ணி பார்த்தா அதுலேயுமே ஒர்த்தான அமௌண்ட்டு, என்ன அமௌண்ட் அப்படின்னு ரோஸ் கொடுக்குறே வச்சிருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பண்டெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாமே குறைஞ்ச டைமில் கொடுக்குறாங்க. நம்மளோட சர்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி ஷாப் வந்தால் இப்படி வரணும், அப்படி இல்லைன்னு மொத்தமாக மூடி அப்படி மண்ணோட மண்ணாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ்டி ஷாப்பே வேண்டாடா போகடா அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம் கொடுத்தா எதுக்கு எலைட் பாஸ் கொடுக்கணும், இந்த ஐட்டமே போதும், இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ ரைட்டு ஓகே, மிஸ்டி ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் எல்லோரும் கடுப்பாயிருவீங்க, நானே கடுப்பாயிட்டேன் இப்போதைக்கு இதை பார்த்த உடனே. ஸோ ரைட் ஓகே, இதை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபை பண்ணணும், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வருக்கு எப்படி வருது, இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணுங்கிறக்காண்டி தான் வந்து நான் சொல்கிறேன். ரைட் ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது சொன்ன மாதிரி AN-94 தான் கண்டிப்பாக 100% வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு பவர் டேமேஜ் டபுள் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு பவருங்க, டேமேஜ் டபுள் ப்ளஸ், அதுவும் AN-94 கொடுத்தாங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹார்மோன் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. ஸோ ரீலோட் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டு காமிக்கிறேன் ப்ரோ, நீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஃபெக்டே தெரியல ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை ப்ரோ இன்னும் கண்ணில் அப்படின்னு சொல்கிறீங்களா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரைட் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடை மைனஸ் பண்ணலாம் ஒன்றும் பெரிய மைனஸாலாம் தெரியாது, ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கண்ணுக்கு மைனஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் தான். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த ஒரு வெப்பன் ராயில் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா AN-94க்கு ஒரு நல்ல கன் ஸ்கின் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ரைட் ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய யோ கன் ஸ்கின் அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஒரு XM8 அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு கன் ஸ்கின் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு மேட்சிங்காக பேக் வருது, லூட் பாக்ஸ் வருது, சர்ஃபோர்டு வருது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குல்ல அந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் அப்புறமேட்டு லூட் பாக்ஸ், இங்கே சர்ஃபோர்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேராசூட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ எப்படியும் இதெல்லாம் கொடுக்குறத பார்த்தா ஒரு வேற லெவலான புதுவிதமான ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யவ கன் ஸ்கின்னை இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா XM8க்கு முதன் முறையாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே நண்பா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்டை எப்படி நம்ம எடுக்கிறது அதை ஃபஸ்ட்டு சொல்லு ப்ரோ, அதை விட்டு புட்டு அந்த வேறு எந்த கதைக்கலாமோ நீங்கள் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய சொல்லுவீங்க. ரைட் ஓகே, இப்போ சொல்லிடலாம். இந்த ஒரு அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. எந்த ஒரு அமௌண்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடுது பாருங்கள், அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீயாக தானே தர்றாங்க, எதையாவது தந்தால் சரியா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணணும்
அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கேஓ நைட் அப்படிங்கிறதுல பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி அதாவது அந்த ஒரு கேஓ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி எடுக்கும்போது இந்த பாக்ஸ் அப்படி லொடக்குன்னு விழுந்து அப்படின்னு ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ரிவார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு எமௌண்ட்டை கொடுத்து ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். ரைட், ஓகே நண்பா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எல்லாம் ஓரளவு முடிஞ்சுது. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோஸ்னாலும் சரி தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தட்டி மட்டும் விடுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக இறக்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். ரைட், ஓகே நண்பா, டாடா பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.